Hi friends, welcome to our channel Adil Madurai. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து கல்யாணத்துக்கு எப்படி நகை சேமிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல வந்து நான் எப்படி நகை சேமிக்கிறது அப்படின்ற ஐடியா வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங், கோல்டு சேவிங் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் வேணால் நம்ம சேனலில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எல்லாருக்குமே வந்து ஆசை இருக்கும், நம்ம பிள்ளைகளை வந்து நல்லா நிறைய நகை போட்டு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நகை போடுங்க, அவ்வளோ நகை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போவாங்க. இப்போல்லாம் வந்து நீங்கள் போடுறத உங்கள் பொண்ணுக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து நம்ம பெருசாக சொத்து எதுவுமே கொடுக்கறது இல்லை. கல்யாணத்துக்கு போடுற நகை மட்டும்தான். நம்ம வந்து ஒன்றுமே அனுப்பினோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா பரவலாக வந்து குறைஞ்சது 20 பவுன் நகையாவது போட்டு தான் அனுப்புகிறாங்க. அப்போ தான் பொண்ணுகளுக்கும் அவங்க புகுந்த வீட்டில் வந்து ஒரு மரியாதை இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காண்டி எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழ்மையில் இருந்தாலுமே, நம்ம மிடில் கிளாஸாக இருந்தாலுமே நம்ம பிள்ளையில வந்து நிறைய நகை போட்டு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம். இப்போ பெற்றவங்க போடலட்டினாலும் இந்த காலத்தில் வந்து பொம்பளை பிள்ளைங்க எனக்கு இத்தனை பவுன் நகை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற சூழ்நிலை வந்து வந்துருச்சு. பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா பொம்பளை பிள்ளைங்க பிறந்தோடனே நம்ம வந்து நகை சேமிக்க வந்து ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கல்யாணத்துக்கு வந்து நம்ம டென்ஷன் இல்லாமல் இருக்க முடியும். ஸோ நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே சேர்த்து வைக்காமல் அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் கல்யாணத்துக்கு வந்து நகை தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யார்கிட்டையும் போய் நிற்க முடியாது. ஸோ அந்த டைமில் நிறையா வாங்க முடியாது. இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்துடைய விலை வந்து ரொம்ப ஏறிடுச்சு. ஒரு கிராமே பார்த்தீங்கன்னா 5115 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இன்னும் போக போக பார்த்திங்கன்னா விலை வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ அதனால் விலை கம்மியாக இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து வைக்க வந்து ஆரம்பிக்கணும். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்துட்டாங்க அப்படின்னா அப்போவே ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்கம்மை பொறுத்து நம்மளால் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வந்து எவ்வளோ வந்து நகை போட்டு கட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து நீங்கள் அப்போவே ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 50 பவுன் போடணும் அப்படி இல்லைன்னா ஒரு 60 பவுன் போடணும் அப்படின்ற வந்து ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பெண் குழந்தை பிறந்துட்டாங்கன்னா அப்போவே இருந்து சேமிக்க ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணலை அப்படின்னா இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு 10 வயசு இருக்குது, அப்போ தான் வந்து ஐயோ நம்ம எதுவுமே சேமிக்கலையே, இனிமேனாவது சேமிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, ஸோ அப்போ இருந்து நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம குழந்தைக்கு வந்து எப்போ திருமணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு நம்ம எல்லாருமே மனசை நினச்சிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 23 வயசு, மினிமம் பார்த்தீங்கன்னா 21 வயசு, அந்த வயசுக்குள்ளே வந்து பொம்பளை பிள்ளைகளை வந்து நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ இப்போ 10 வயசு இருக்குது அப்படின்னா 23 வயசில் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 13 வருஷம் இருக்குது. இந்த 13 வருஷம் தான் உங்களுக்கு கிடைச்சவன் டைம். ஸோ அந்த டைமுக்கில் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நகை சேமிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து குழந்தை ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ 1 வயசு தான் ஆகுது, நம்ம கல்யாணத்துக்கு தான் நகை சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கோல்டு காயினாக வாங்கலாம். சின்ன குழந்தைகளுக்கு வந்து தங்கத்தில் வளையல் அந்த மாதிரி நம்ம வந்து வாங்கி போட்டாலுமே கொஞ்ச நாள் தான் பார்த்திங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வளர்ந்ததுக்கப்புறம் அது பத்தாமல் போயிடும். திரும்ப அதை போட்டுட்டு திரும்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓயாமல் நம்ம நகை வாங்கிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்க எடுக்க நமக்கு தான் பார்த்திங்கன்னா லாஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கவரிங்லேயே போட்டு விட்டுக்கலாம். அவங்க பெரிய பிள்ளைய ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான நகையை வந்து நம்ம எடுக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா கோல்டு காயினை வாங்கி சேவ் பண்ணலாம். ஸோ கல்யாண ஸ்டேஜில் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 18 வயசு வரையில் அதை மாற்றிட்டு நம்ம நகையாக எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ன ட்ரெண்டிங்காக நகை இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம கோல்டு காயினாக வாங்கும்போது வேஸ்டேஜ் வராது, ஜிஎஸ்டி மட்டும்தான் வரும். ஸோ கோல்டு காயின் பெஸ்ட்டாக, கோல்டு ஜுவல் பெஸ்ட்டாக நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரெண்டையுமே கம்பேர் பண்ணி அதில் உள்ள அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். நம்மளுடைய சொன்ன மாதிரி கோல்டு ரேட் வந்து 5115 ரூபா. ஸோ 1 பவுன் நகை எடுக்கணும் அப்படின்னாலே நகைக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா 40920 ரூபா வருது. இதில் பார்த்திங்கன்னா செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இது மூணுமே வந்து போடுவாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 1 பவுன் நகை எடுக்கணும் அப்படின்னு நம்ம கையில் 43000 ரூபாயாவது பணம் வேணும். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நகை ரேட் வந்து ஏறிக்கிட்டே போகுது. இன்னும் இருக்க இருக்க பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 6000 ரூபா கிட்ட பார்த்திங்கன்னா 1 கிராம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போவே வந்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லாருமே கொஞ்சம் கூட உங்ககிட்ட வந்து நகை இது வரைக்கும் நீங்கள் சேர்த்து வைக்கலை அப்படின்னா கூட இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாவது நீங்கள் வந்து சேர்க்க வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து உங்கள் பொண்ணுக்கு வந்து 1 வயசு தான் ஆகுது, நீங்கள் 23 வயசில் வந்து கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா
ஒவ்வொரு வருஷத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பவுன் நகை எடுக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அவங்களுடைய பர்த்டே அப்போ வந்து ஒரு ரெண்டு பவுன் நகை எடுக்கணும் அந்த மாதிரி வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய இன்கம்மை பொறுத்து தான், எல்லாருனாலையும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு பவுன் நகை எடுக்க முடியாது. ஸோ உங்களுடைய இன்கம் கம்மியாக இருக்கா, அப்போ ஒரு பவுன் வந்து எடுக்கணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுவும் எடுக்க முடியாது, ரொம்ப மிடில் கிளாஸ் நான், எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருமானம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அரைப்பவுனாவது ஒரு வருஷத்துக்கு வந்து வாங்கணும். ஸோ அந்த மாதிரி சேவ் பண்ணாலே ஓரளவுக்கு நம்ம வந்து கோல்டு சேவ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வருஷத்துக்கு ரெண்டு பவுன் எடுக்கிறீங்க அப்படின்னா 23 வருஷத்தில் 46 பவுன் நம்மளால் எடுக்க முடியும். ஒரு பவுன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட 23 பவுன் வந்து நம்ம எடுக்க முடியும். இப்போ நம்ம குழந்தைகள்லாம் படித்து முடிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு போவாங்க. இப்போ 21 வயசுக்கு மேலே படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க வேலை பார்க்குற காசு மாதம் மாதம் எவ்வளோ கிடைக்குதோ அதை வந்து அப்படியே சேர்த்து வச்சு அவங்களுக்கு வந்து நகை எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அதில் ஒரு 10 பவுன் கிட்டே நம்மளால் நகை சேவ் பண்ண முடியும். ஸோ அவங்களுடைய கல்யாணத்துக்கு பார்த்திங்கன்னா 50-56 பவுன் வரைக்கும் நம்மளால் வந்து அவங்களுக்கு நகை சேமிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு வந்து என்னென்ன நகை தேவைப்படும் அதை வந்து எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்னு முன்னாடியே பிளான் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆனால் பார்க்க பார்த்தீங்கன்னா கிராண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கணும்னு நினைப்பாங்க. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா எனக்கு எடுத்தாங்க. ஸோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பார்வையாக இருக்கணும் ஆனால் வெயிட் வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ போட்டால் வந்து எங்கேயாவது விசேஷத்துக்கு போகிறோம் அப்படின்றப்ப போட்டோன்னா நல்லா வந்து எடுப்பாக இருக்க மாதிரி இதை பார்த்து தான் நாங்கள் வாங்கினோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எப்படி வாங்கணும் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எப்போவுமே ஓல்டு ஃபேஷன் ஆகாத நகைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜும்கா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து ஓல்டு ஃபேஷன் ஆகாது. பொம்பளை பிள்ளைகள் அப்படின்னாலே ஜிமிக்கி பிடிக்காதவங்க வந்து யாருமே இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஜிமிக்கி, அதுக்கப்புறம் வளையல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோக்கா வந்துட்டு ஓல்டு ஃபேஷன் ஆகாது. அதுக்கப்புறம் மாட்டல், மாட்டல்ன்றது பார்த்திங்கன்னா சுற்று மாட்டலும் இருக்குது, நேர் மாட்டல் இருக்குது, சைடு மாட்டல் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 3 அடுக்கு வச்ச மாட்டல் அந்த மாதிரிலாம் வாங்கிக்கிட்டோம் அதுனா எப்போவுமே அது வந்து ஓல்டு ஃபேஷன் ஆகாது. அதுக்கப்புறம் ரிங்கு, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து நகையாகவே வாங்கி வச்சுக்கலாம். அது வந்து நம்ம கோல்டு காயினாக வாங்கி மாற்றாமல் நகையாகவே வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதில் கொஞ்சம் பணம் வந்து மிச்சமாகும். பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து 12 வயசு தான் இருக்குது அப்படின்னா அந்த வயசு இருந்தாலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக நகையாகவே எடுத்துக்கலாம். கோல்டு காயினாக வாங்காமல் செயின்னு டாலர் அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன நகைகளாக எடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு டாலர் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு மேட்சிங்காக அதுக்கப்புறம் செயின் எடுங்க, அந்த மாதிரி எடுக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 பவுன்லேருந்து 1.5 பவுன் நகை எடுக்கிற மாதிரி சீட்டு போடலாம். நகை சீட்டு போட்டு நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சேகுலியும் சேதாரமும் வராது, ஜிஎஸ்டி மட்டும் நம்ம கட்டி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். உங்களால் 1 பவுன் 1.5 பவுன் எடுக்க முடியாட்டியும் கூட 1.5 பவுன் எடுக்கிற மாதிரியாச்சும் நகை சீட்டு போடுங்க. அப்படி வந்து நம்ம ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போனால் மட்டும்தான் நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியும். முடியாது முடியாதுன்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தோம்னா எதுவுமே முடியாது. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபா தான் ஜிஆர்டியில் நகை சீட்டு போட்டிருக்கேன். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் 4 கிராம் தான் அதில் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சேர்த்தா கூட நம்ம வருஷத்துக்கு வந்து 4 கிராம் சேர்க்கலாம். ஸோ அது கூட இல்லாமல் நம்ம வந்து எதுவுமே போடாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளால் நகையே வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சீட்டு நான் போட்டேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்களும் நகை சீட்டு போட்டு நகை எடுக்கலாம். ஸோ பொம்பளை பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா வயசுக்கு வந்தோடனே நம்ம பிறந்த வீட்டிலேருந்து தாய் மாமன் சீர் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. அப்போ வந்து நம்ம ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா தட்டு வைக்கணும், அதிக விலைக்கு வந்து சேல் எடுக்கணும் அந்த மாதிரி வந்து சொல்லாமல் எனக்கு வந்து அதெல்லாம் எதுவும் வேணாம், அதெல்லாம் சிம்பிளாக பண்ணுங்கள், எனக்கு வந்து நகையாக வந்து எடுத்து போடுங்க என் பொண்ணுக்கு அப்படின்னு வந்து நீங்கள் கேளுங்க. எங்கள் அம்மா பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அப்படி தான் வாங்கினாங்க, எனக்கு வந்து சிம்பிளாக தான் சேரீ எடுத்தாங்க, தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வச்சாங்க. எங்கள் அம்மா வந்து 1.5 பவுன் நகையாச்சும் கண்டிப்பாக வந்து போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து 1 பவுன் நகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8000 ரூபா தான். ஸோ அது அப்போ வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டனால எங்கள் அம்மா 1.5 பவுனாச்சும் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து 3 மாமாவும் சேர்ந்து 1.5 பவுன் நகை வந்து எடுத்து கொடுத்தாங்க. அப்போ வந்து அதோட ரேட்டு வந்து 4000 ரூபா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடய ரேட்டு வந்து 20000 ரூபா வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பொம்பளை பிள்ளைகள் வச்சுருக்கோம் அப்படின்னா அதிகமாக வந்து சேலை இந்த மாதிரி பொருட்களை காசு போடாமல் நமக்கு என்ன தேவை, நகை பின்னாடி வேல்யூவாக எது இருக்கும், நகை தான் வேல்யூவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நகையாக கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு வந்து எவ்வளோ நகை எடுக்கணும், என்னென்ன நகை எடுக்கணும், ஸோ எத்தனை பவுனில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே பிளான் பண்ணுங்கள். கல்யாணத்துக்கு வந்து முக்கியமாக என்னென்ன நகை வந்து தேவைப்படும் அப்படின்னா
கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா நெக்லஸ் வந்து தேவைப்படும். ஸோ கழுத்தை ஒட்டி போடுற மணிக்கு ஒரு அழகான சின்ன நெக்லஸ் ஒன்று வாங்கிக்கலாம். அதுக்கு கீழே வந்து வர மணி ஆரம் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு கீழே வர மாதிரி மாலை வாங்கிக்கலாம். ஸோ மூணு அடுக்காக போட்டால் தான் அழகாக இருக்கும் கல்யாண பொண்ணுக்கு. ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு தாலி செயின் வந்து வாங்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே கழுத்தில் போட்டிருக்க மாதிரி ஒரு பவுன் செயின்னு வித் டாலரோட சின்ன செயின் கழுத்தை ஒட்டி போடுற மாதிரி ஒன்று வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக போகாமல் சிம்பிளாக போகணும் ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு அப்படின்னு நினச்சோன்னா சென்டராக வந்து ஒரு செயின் வந்து டாலரோடு வர்ற மாதிரி பட்டை செயினாக வந்து ஒரு டாலர் வச்சு வர்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோடு மாட்டில். அடுத்தது பார்த்திங்கன்னா மோதிரம் வளையல் ரஃப்பாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தோடு அதுக்கப்புறம் கொலுசு இதுதான் பார்த்திங்கன்னா கல்யாண பொண்ணுக்கு வந்து வாங்க போகிறோம். இப்போ நெக்லஸே பார்த்திங்க அப்படின்னா 1.5 savaranலேருந்துலாம் நெக்லஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுக்கணும் கொஞ்சம் பார்வையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 3 savaran வந்து நெக்லஸ் எடுக்கலாம். நெக்லஸ் போட்டுட்டு அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஆரம் போடுற மாணிக்கு ஒரு 3 savaranல வந்து ஆரம் எடுக்கலாம். அந்த மாதிரி போட்டால் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாச்சும் பார்வையாக இருக்கும். மாலை வந்து ஒரு 5 savaranல வந்து மாலை எடுக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எடுத்தது வந்து மாங்காய் மாலை தான். எங்கள் அம்மா கூட வந்து வேலை பார்த்தவங்க வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து சடங்கப்போ ஒரு மாங்காய் மாலை எடுத்தாங்க 5 savaranக்கு. ஸோ அது வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் எங்கள் அம்மா வந்து மாங்காய் மாலை தான் உனக்கு எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு எடுக்க போகும்போது கரெக்டாக அந்த மாங்காய் மாலை தான் அமைஞ்சிச்சு. நல்லாயிருக்கும் மாங்காய் மாலை வந்து போடும்போது பார்த்திங்க அப்படின்னா 5 savaran தான். அது நான் போட்டால் நான் எல்லோரும் கேட்குறது பார்த்திங்கன்னா 10 savaranா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கிராண்டாக இருக்கும். இப்போ வந்து கேரளா டிசைன் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெயிட் வந்து கம்மி தான், ஆனால் பார்க்க வந்து கிராண்டாக தெரியுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு வந்து நல்லா கிராண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எப்பயுமே ரஃப் யூஸ்க்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 savaranல வந்து ஒரு சின்ன செயினும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு டாலர் வச்சு செயின் பண்ணி 2 savaranக்கு எடுத்துக்கலாம். ஸோ டாலர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 savaranக்கு 2.5 savaranக்கு ஒரு செயின் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வளையல். வளையல் வந்து 6 gramலேருந்தே வளையல் வந்து கிடைக்குது. ஆனால் நம்ம வந்து மினிமம் வந்து ஒரு 1 savaranில் ஒரு வளையல் எடுத்தால் தான் நமக்கு வந்து ஜோடியாக 2 savaran கொஞ்சமாவது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த வளையல் வந்து ஆப்ஷன் தான். ஸோ வளையல் வேணும் அப்படின்னா வளையல் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து கலர் கலராக சாரீக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி வளையல் போட்டுக்கலாம். ஸோ வளையல் வந்து ஒரு ஆப்ஷன் தான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தோடு. தோடு வந்து ஜிம்கி டிசைன் இல்லைன்னா நல்லா பார்க்க பார்வையாக பெருசாக இருக்க மாதிரி 1 pound தோடு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு மேட்சிங்காக பார்த்திங்கன்னா 6 gramக்கு வந்து மாட்டல் எடுத்துக்கலாம். ஸோ மாட்டல் வந்து கொஞ்சம் சைடு மாட்டல் போட்டால் தான் அழகாக இருக்கும். கல்யாண பொண்ணு அப்படின்னா நம்ம சைடு மாட்டில் போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்து மாட்டில் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மோதிரம். ஸோ மினிமம் பார்த்திங்கன்னா 3 மோதிரம் போட்டால் தான் அழகாக இருக்கும். ஒரு கையில் வந்து 2 மோதிரம் இன்னொரு கையில் வந்து 1 மோதிரம் அந்த மாதிரி போட்டுக்கலாம். 2-2 gramல பார்த்திங்கன்னா நம்ம மோதிரம் எடுக்கலாம். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 6 gramல வந்து 3 மோதிரம் எடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கொலுசு. கொலுசு வந்து வெளியில் நம்ம வாங்கலாம். 100 gramலேருந்து 150 gramக்குள்ளே நம்ம வாங்கினோம் அப்படின்னா கொலுசு வந்து நல்லாயிருக்கும். கல்யாண பொண்ணு அப்படின்னா நிறசலங்க வச்ச கொலுசு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ வெட்டிங் கொலுசுன்னு வந்திருக்கு. ஸோ அந்த கொலுசு பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா 250 gramலேருந்து தான் இருக்குது. மினிமம் 250 gramலேருந்து இருக்குது. நம்ம அந்த மாதிரி வேணாம் அப்படின்னா நிறசலங்க அப்படிலாம் நிறைய செயின் வச்ச மாடல்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம காதில் போட்டிருக்கிறதுக்கு ஒரு ரஃப் யூஸ்க்கு வந்து ஒரு தோடு. ஸோ அது பார்த்திங்கன்னா 4 gramல போட்டால் தான் உடையாமல் நல்லாயிருக்கும். ஸோ டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 19.5 savaran வருது. இதில் நீங்கள் வளையல் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 17 savaran வந்து உங்கள் 17.5 savaran வந்து வரும். ஸோ மாப்பிள்ளைக்கு நம்ம எப்படி பார்த்திங்கன்னா நகை போடணும். மாப்பிள்ளைக்கு பார்த்திங்கன்னா கை செயின்னு செயின் அதுக்கப்புறம் மோதிரம் இது 3 போடுறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கை செயின் வந்து ஒரு 1 pound, மோதிரம் வந்து 1.5 pound, செயின் வந்து ஒரு 1 pound வாங்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 2.5 savaran வரும். கல்யாண பொண்ணுக்கு வந்து 17.5 savaran, மாப்பிள்ளைக்கு வந்து 2.5 savaran. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 savaranல வந்து நம்ம கல்யாணத்துக்கு தேவையான எல்லா நகையுமே எடுத்துடலாம். ஸோ நீங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா யாருனாலையும் பார்த்தீங்கன்னா 5 savaran, 6 savaran அப்படின்னு மொத்தமாக போய் எடுக்க முடியாது. கோல்டு காயினாக நீங்கள் வந்து எப்பெல்லாம் பணம் கிடைக்குதோ அப்போல்லாம் வாங்கி வைங்க. 500 mg கோல்டு காயின் இருக்குது, 200 mg கோல்டு காயின் இருக்குது. சின்ன சின்னதாக பார்த்தீங்க அப்படின்னா சிறுக கோல்டு காயின் சேமித்து அது 5 savaran, 6 savaran வரையில்
அதை அப்படியே கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நகையாக எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட பழைய தங்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பழைய தங்கத்தை வந்து போட்டுட்டு புது நகையாக வந்து நம்ம எடுக்கலாம். செய்குழு சேதாரம் இல்லாமல் எடுக்கலாம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கடைகள்லேயுமே இருக்குது, பெரிய பெரிய கடைகளெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணலாம். இந்த ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். இது என்னென்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பழைய தங்க நகையை கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டு மாதிரி நமக்கு கொடுத்துருவாங்க. 11 மாதம் எப்படி நம்ம நகை சீட்டு கட்டுறோமோ ஸோ அந்த மாதிரி 11 மாதம் வெயிட் பண்ணி 12வது மாதம் போயிட்டு நம்ம வந்து புதுசாக வந்து அதே ஈக்குவலான நகை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ புது நகை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் எதுவுமே போட மாட்டாங்க. நம்ம ஜிஎஸ்டி எப்படி கட்டி வாங்குகிறோமோ அது மாதிரி வெறும் ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பண்டிகை வந்தாலுமே நம்ம வந்து 1 கிராம் ஆச்சு நகை வாங்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் உங்கள் மனசில். ஸோ எந்த பண்டிகை வந்தாலுமே 1 கிராம் சேர்க்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பர்த்டே வந்தாலும் சரி, வெட்டிங் டே வந்தாலும் சரி, எது வந்தாலுமே வந்து நம்ம வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் வந்தாலுமே அப்போ வந்து 1 கிராம் நகை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மனசில் வந்து ஒரு எண்ணம் வைங்க. நம்ம என்ன வந்து மனசில் நினைக்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். ஸோ அந்த ட்ரீம் வந்து நம்ம மனசில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப பெரிய கடைகளில் தான் போய் நகை வாங்கணும் அப்படின்னு கிடையாது, சின்ன சின்ன கடைகள்லேயுமே நகை எடுக்கலாம். நீங்கள் பெரிய கடையாக போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேதாரம் அதிகமாக போடுவாங்க. சின்ன கடைகளில் போய் சூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு சேதாரம் வந்து பேசி நம்ம கம்மி பண்ணிக்கலாம். பெரிய கடைகளை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 2% வரைக்கும் கம்மி பண்ணுவாங்க, அதுக்கு மேலே கம்மி பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சின்ன கடைகளில் போய் நகை எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணத்துக்கு நகை சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். Thank you for watching. Keep support me. Thank you.